స్వాగతం స్వాగతం యోగిరామ సూరకుమారనిమ్లా. எதுக்கு சொல்லணும், இப்ப பாகவதத்துல வந்து சொல்றதுக்கு இது ஒரு பெரிய கடல் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், ஏதாவது தப்பா இருந்தா தயவு செஞ்சு சமைச்சுக்கோங்க. இதுல வந்து என்னன்னா, பாகவதத்துல வந்து கிருஷ்ணர் தன்னோட இதெல்லாம் முடிச்சுட்டு பூமா பாரத்தையெல்லாம் குறைச்சி அசுரர்களை எல்லாம் அழிச்சு அவர் வைகுண்டம் போற நேரம், அப்ப உத்தவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்டியானா நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னு கேக்குறார். இப்ப கிருஷ்ணர் சொல்ற, நீ வந்து நீ இந்த பூலோகத்துல இருந்து இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனால நீ கொஞ்ச நாள் இங்கதான் இருக்கணும். இந்த பாகவதம் புக்கை வந்து உனக்கு உன்னோட இதுல கொடுத்துட்டு போறேன், பாகவதத்தை, அதுல ஒரு ஒரு அக்ஷரத்திலையும் நான் இருப்பேன், அதனால நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவர் ரொம்ப அழுதவுடனே அவர் சொல்றாரு, நான் வந்து உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதுலேருந்து நீ உன்னோட அந்த தாபம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். எது மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பெரிய மகாராஜா, அவருக்கு இல்லாத செல்வங்கள் கிடையாது, பொருள் இது கிடையாது, எல்லா பெரிய சக்கரவர்த்தி. ஆனா அவருக்கு வந்து மனசு வந்து நிம்மதியாவே இருக்காது. ஒரு நாள் இப்படி வெளியில உலா போயிட்டு இருக்கச்சே ஒரு அவதூத பிராமணனை பாக்குறார். அவதூத பிராமணன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவர் வஸ்திரமே போட்டு இருக்க மாட்டார் சரீரத்துல, அந்த மாதிரி எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு ஒரு முனிவர், ஒரு ரிஷி அவரை பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரை போய் கேட்கிறார், இந்த மாதிரி நான் எனக்கு இல்லாத செல்வம் கிடையாது, ஒரு பெரிய மகாராஜா நானா, எனக்கு வந்து மனசு நிம்மதி இல்லை, நீங்க மட்டும் எப்படி எல்லாத்தையும் நீங்க சரீரத்துல கூட ஒண்ணும் போட்டுக்க மாட்டேங்கிற இவ்வளவு சந்தோஷமா எப்படி இருக்கே அப்படின்னு கேக்குறார். அப்ப கேட்கச்சே அவர் சொல்றார், நான் வந்து எனக்கு குருன்னா யாரும் கிடையாது, நான் எப்படி கத்துண்டேன் அப்படின்னா இயற்கையிலேருந்து எல்லாம் கத்துண்டேன். எனக்கு வந்து இந்த இருக்கிற இந்த நாம் வாழற பூமி, மேலே தெரியுற ஆகாசம், இந்த மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் பிராணிகள் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கிட்டே எல்லாத்துக்கிட்டேருந்தும் ஒன்று ஒன்று கத்துண்டேன், அதை நான் உனக்கு சொல்றேன், நீயும் அதே மாதிரி இருந்தியானா உனக்கு வந்து மனசுல நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லான்னு நினைச்சிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, குருன்னு அவர் எதை சொல்றாருன்னா, பூமி வாயு ஆகாசம் ஜலம் அக்னி சந்திரன் சூரியன் புறா மாடப்புறா, அப்புறம் வந்து மலைப்பாம்பு சமுத்திரம், விட்டில் பூச்சி இருக்கு பார்த்தா விளக்குல வந்து பறந்து போகுமே அந்த விட்டில் பூச்சி, தேனி யானை மான் மீன், ஒரு தாசி பிங்களைன்னு ஒரு தாசி அவகிட்டேருந்து கூட நான் கத்துண்டேன், அதுக்கப்புறம் ஒரு பட்சி, அப்புறம் ஒரு குழந்தை, அப்புறம் வந்து ஒரு சிறுமி, சிறுமின்னா ஒரு பெண் இளம் வயசு பெண், அப்புறம் பானம் அந்த அம்பு எல்லாம் செய்வானே அவன், அதுக்கப்புறம் சர்ப்பம் எட்டுக்கால் பூச்சி குளவி வண்டு, இந்த மாதிரி 24 பேர் இருக்கா எனக்கு குருவா, இவா கிட்டேந்து ஒன்னொன்னு கத்துண்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். அப்போ பூமி கிட்டேந்து நான் எதை கத்துண்டேன் அப்படின்னா, பூமியில வந்து நம்ம செய்யாத அட்டகாசமே கிடையாது, இந்த பூமிக்கு தோன்றோம் வெட்டுறோம் என்னென்னவோ பண்றோம், ஆனாலும் பூமி வந்து தன்னோட இதுல இருந்து மாறாம ஸ்திரமா அப்படியே நம்மளை எல்லாம் காப்பாத்தின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையை நான் பூமி கிட்டேந்து கத்துண்டேன். வாயு, வாயுவை எடுத்துட்டாக்க வாயு என்ன பண்றதுன்னா, எல்லார் மேலையும் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்க காத்து வீசிட்டு போயிட்டே இருக்கு, ஆனா அதை வந்து எதையும் பாதிக்கிறது இல்லை இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் நம்ம, எதை எதோட நம்ம சம்பந்தப்படுத்தினாலும் அது வந்து நம்மளை பாதிக்க கூடாது, அந்த மாதிரி இதுவா இருக்கணும், வாயு மாதிரி இருக்கணும், அதனால வாயு. ஆகாசம் வந்து எப்படின்னா, ஆகாசம் எப்படி இருக்கு, நல்லா பறந்து விரிஞ்சு எங்க பார்த்தாலும் ஆகாசம் உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, ஆனா அது அது எதோடையுமே சம்மந்தப்படலை, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நம்ம எவ்வளவு பேரோட சம்பந்தப்பட்டிருந்தாலுமே நமக்கு வந்து அந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம இருக்கணும், அப்படி இருந்தா நம்ம ஆகாசம் மாதிரி இருந்தா நம்ம வந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம். ரெண்டாவது மூணாவது வந்து நாலாவது வந்து அஜலம். ஜலம் எப்படி இருக்கு, தெளிவா அது எதோனோட சேர்றதும் அந்த கலர் ஆகும் ஜலம் இல்லையா, ஜலம் வந்து எந்த பாத்திரத்துல இருக்கோ அந்த அளவாகும், சாதாரணமா கீழே விட்டா கீழே ஊடி போயிடும், அதனோட டேஸ்ட் அந்த உருவம் ஜலத்துக்கு உருவம் கிடையாது, அந்த மாதிரி
நம்மளும் என்ன பண்ணணும்னா ஜலம் மாதிரி தெளிவா நம்மளோட சிந்தனைகளை வந்து தெளிவா வச்சுக்கணும். அடுத்தது வந்து அக்னி. அக்னி என்ன பண்றதுன்னா எதை போட்டாலும் எரிச்சுடுறது, அதுக்கு வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. சின்ன துரும்ப போட்டாலும் சரி, பெரிய இதா எது போட்டாலும், பெரிய மனுஷ இதாலேயே நம்மளையும் எரிச்சுடுறது. அந்த மாதிரி அந்த அக்னி அக்னி மாதிரி இருக்கணும். எது வந்தாலும் இது பண்ணிட்டு நம்ம பாட்டே பேசாம போயிட்டே இருக்கணும். அது மாதிரி அக்னி. சந்திரன் சூரியன், சந்திரன் சூரியன்லாம் என்ன எந்த சுழற்சி மாறுபட்டாலும் எந்த என்ன ஆனாலும் சரி, அதனோட வேலையை அது கரெக்டா அந்த கர்மயோகம்னு பகவான் கிருஷ்ணர் இதுல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கர்மயோகம் மாதிரி அது பாட்டுக்க பண்ணிட்டே இருக்கு. டெய்லி அதனோட வேலையை அது பண்ற, சூரியன் உதிக்கிறது மறையறது, சந்திரன் 15 நாளைக்கு ஒரு தரம் வருது மறையறது, அதே மாதிரி அதனோட வேலையை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளோட கர்ம யோகத்தை நம்ம விடாம நமக்கு என்ன விதிச்சிருக்கோ சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டா பண்ணணும். அது மாதிரி மாடப்புறா. மாடப்புறா வந்து அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த மாடப்புறா எக்ஸாம்பிள் எடுத்துருக்காரு அவர். மாடப்புறா என்னன்னா அதனோட ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஒரு மரத்துல வாழ்ந்துருக்கு. அதுங்களுக்கு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறது. அதோட ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அந்த குடும்பத்தோட அந்த மரத்துல இருக்கா. இப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் இற தேடுறதுக்காக வெளியில போறது. வெளியில போயிட்டு வந்து பார்த்தா ஒரு வேடன் வந்து அந்த குஞ்சு பறவைகளை எல்லாம் வலை போட்டு பிடிச்சிட்டான். அதை பார்த்த உடனேயும் இந்த ஆண் புறாவுக்கும் பெண் புறாவுக்கும் ரொம்ப வருத்தமா போயிடுறது. அது அவார முதல்ல பெண் புறா என்ன பண்றது, ஐயோ நம்ம குழந்தையெல்லாம் போயிடுத்தேன்னு அது வாலண்டியரா போய் அந்த வலையில விழுந்துடுறது. அதே மாதிரி ஆண் புறாவும் என்ன பண்றது, நம்ம ஒய்ஃபே நமக்கு நம்மளோட இல்லை, குழந்தைகளும் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுவும் போய் விழுந்துடுறது. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இருந்தாலுமே ரொம்ப பந்த பாசங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போய் இருந்தோம்னா இந்த மாதிரிதான் போய் வலையில சிக்கிப்போம். அந்த மாதிரி மாடப்புறா மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சமுத்திரம், சமுத்திரம் வந்து சாரி மலைப்பாம்பு, மலைப்பாம்பு வந்து என்ன பண்ணும்னா அது இருந்த இடத்துலயே தான் இருக்கும். இறை வந்து அதனை தேடி வரும். எதெல்லாம் அது கிட்ட வருதோ அது மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி இறையை தேடி இதெல்லாம் போகாது. பறந்து பறந்து எங்கெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு அதெல்லாம் பண்ணாது. அது மாதிரி மலைப்பாம்பு மாதிரி இருக்கணும். நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் சமுத்திரம், சமுத்திரம் என்ன அது வந்து என்ன பண்றது, நிறைய நதிகள் வந்து அதோட கலக்கிறது, நிறைய அழுக்கெல்லாம் கலக்கிறது. ஆனாலும் சமுத்திரம் நிலையா இருக்கு, அப்படியே இருக்கு சமுத்திரம். அது ஜாஸ்தியாகறதும் இல்லை கம்மியாகறதும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி சமுத்திரம் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி விட்டில் பூச்சி, விட்டில் பூச்சி என்ன பண்றது, இந்த விளக்கோட வெளிச்சத்தை பார்த்து மயங்கி போய் அது கிட்ட விளக்கு கிட்ட போய் விழுந்து செத்து போயிடுறது. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கும். சம்சார சாகரத்துல வந்து போய் விழுந்துடுறோம், விழுந்துடுறோம். அந்த மாதிரி வெட்டில் பூச்சி மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது தேனி. தேனி என்ன பண்றது, ஒரு ஒரு இதுலயா போய் தேனை சேகரிச்சுட்டு வந்து சேமிச்சு வைக்கிறது. கடைசியில யாரோ எடுத்துன்னு போயிடுறான் அந்த தேனி, தேனெல்லாம் எடுத்துன்னு போயிடுறான். அப்போ என்ன ஆகும், அது மாதிரி நம்மளும் தான் இருக்கும். எல்லாம் சேமிச்சு வைக்கிறோம், கடைசியில அதெல்லாம் எடுத்துட்டா போறோம், ஒன்றும் கிடையாது. நம்ம மட்டும்தான் போறோம் தனியா. நம்மளோட பாவ புண்ணியங்கள் தான் நம்மளோட வரப்போறது. தேனி மாதிரி இருக்கக்கூடாது, சேர்த்து சேர்த்து வைக்கிறது. அதே மாதிரி மான், மான் என்ன பண்றது, மான் என்ன பண்றதுன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சப்தத்தை கேட்டா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை வச்சுட்டு மான் போய் அனாவசியமா போய் வேடம் கிட்ட போய் மாட்டிக்கிறது. அந்த சப்தத்தை வச்சுதான் மானை பிடிக்கும். அதனால மான் மாதிரி இருக்கக்கூடாது. மீன், மீன் என்ன பண்றது, தூண்டல்ல போய் இறைய பார்த்த உடனே போய் கவிக்கிறது, அதுல பிடிப்பட்டு போயிடுறது. ஸோ மீன். அதுக்கப்புறம் ஒரு பிங்களை என்ற தாசி. தாசி என்ன பண்றான்னா பணக்கார ஆண்களை மட்டும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்றா. அந்த மாதிரி யாருமே வரமாட்டா. அப்பதான் அவளுக்கு திடீர்னு ஞானோதயம் வருது அந்த தாசிக்கு. ஐயோ நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஒரு சரீரத்தை வச்சுட்டு நம்ம இவ்வளவு கேவலமான ஒரு இது வந்து இதை பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு திரும்பி ஞானோதயம் பகவான் கொடுக்குறான் அவளுக்கு. அந்த தாசி வந்து அதுக்கப்புறமா பகவான சரணடைஞ்சு அந்த மாதிரி ஒரு கெட்டவ கூட, ஒரு கெட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்தவ கூட என்ன பண்றான்னா நம்ம பகவான சரணடைஞ்ச உடனே அவளுக்கு நல்ல கத்தி வந்துடுறது. அந்த அந்த தாசிக்கு சேர்ந்து நான் இதை கத்துட்டேன். அதே மாதிரி குரர பட்சி. இந்த குரர பட்சிங்கிறது என்னன்னா ஒரு தன்னோட ஆண் இது பறவை வந்து செத்து போயிடுச்சுன்னா அதுவும் செத்து போயிடும். அதை மாதிரி ஒரு பட்சி.
அதனால நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்த பாசங்களை இல்லாம இருக்கோமோ அதை அது வரை அதுதான் நல்லது. அதனால குரார பட்சிக்கிட்டே இருந்து நான் அதை கத்துட்டேன். ஒரு குழந்தை என்ன பண்ணும், குழந்தை வந்து எந்த இதுவும் இருக்காது, அதுக்கு கவலை கிடையாது, எந்த இது அம்மா கொடுத்தா சாப்பிடும், பசிச்சா அழும், தூங்கும், இதை தவிர எதுவுமே பண்ணாது. அந்த மாதிரி எந்த சிந்தனைகளும் இல்லாம நம்ம இருக்கணும். அது மாதிரி குழந்தைகிட்டேருந்து நான் அதை கத்துட்டேன். ஒரு சின்ன வயசு பொண்ணு, அது வந்து என்ன பண்றதுன்னா, ஒரு நாள் அவளுக்கு வந்து இது கெஸ்ட் எல்லாம் வரா, யாரோ விருந்தாளிகள் வரா, அவளுக்கு வந்து நெல் குத்தி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சாதம் வடிக்கணுங்கிறதுக்காக நெல் குத்துறா. நெல் குத்துச்சே என்ன ஆகுதுன்னா, அவளோட வளையல் நிறைய போட்டுருக்கா, அந்த வளையல் வந்து சப்தம் பண்றது, ஓசை எழுப்புறது. அப்ப அவளுக்கு வந்து அவளுக்கெல்லாம் தொந்தரவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையல் எல்லாம் கட்டி வச்சுட்டு ஒரே ஒரு வலை மட்டும் போட்டுண்டு அந்த நெல்லை குத்துறா. அப்போ சத்தமே வரல. அதனால சங்கம்ங்கிறது இருக்கக்கூடாது. சங்கம்னா என்னன்னா, ரெண்டு நிறைய பேர் சேர்ந்து இருந்தா அனாவசிய பேச்சு வரும். இந்த மாதிரி சத்சங்கத்தை சொல்லல, சாதாரணமா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வம்பு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அனாவசிய சத்தம் வரும். அந்த அந்த இதுகிட்டே இருந்து நான் கத்துனேன். அந்த வளையல எல்லாம் கட்டி விட்டுறா, அவ தனியா அந்த ஒரு வளையலோட இது பண்ணும் போது சத்தமே இல்லாம அமைதியா எல்லா வேலையும் செய்யறா. அதுக்கப்புறம் சர்ப்பம், பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அது பாட்டுக்க வளைய எங்கெல்லாம் பொந்து இருக்கோ அங்க போய் தேடி போய் உட்காரும். தனியா யாரோ யாரோடையும் இது பண்ணாது, எந்த பொந்து இருந்தாலும் அங்க போய் உட்காந்துக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, எப்ப பாரு சிந்தனை, பகவானை பத்தி சிந்தனை பண்ணிட்டு தனியா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் எட்டுக்கால் பூச்சி, கடைசியா எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு பெரிய இது, அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஒரு வெப், அதை கட்டும். அதை கட்டிட்டு என்ன பண்ணும்னா, கொஞ்ச நாள் ஆன உடனே அதுவாவே இழுத்துன்றோம் வாய்க்குள்ள, வாயிலேருந்து அதனோட அந்த இதுலேருந்து கட்டும், திரும்பி தான் நான் இழுத்துன்றோம். அதே மாதிரிதான் பகவான் என்ன பண்றான்னா, நம்மளை எல்லாம் படைக்கிறான், திருப்பியும் அவனோடைய இழுத்து நுடுறான், அவன்கிட்டே இழுத்து நுடுறான். அந்த எட்டுக்கால் பூச்சி தான் அதுக்கு உதாரணம். அதே மாதிரி வண்டு, வண்டு என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு பூவா போய் தேனை மட்டும் அந்த இதை மட்டும் எடுத்துட்டு வந்துடும், வேற எந்த பூவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டுக்கு அதுக்கு தேனை மட்டும் எடுத்துட்டு வந்துடும் வண்டு. அதே மாதிரி இந்த வண்டு மாதிரி இருக்கணும். நம்ம உலகத்துல எத்தனையோ விஷயங்களை பார்த்தாலும் நமக்கு எந்த எது நல்ல விஷயமோ அதை மட்டும் கிரகிச்சுட்டு நம்ம வாழ பழகிக்கணும். அது மாதிரி கடைசியா குழவி, குழவி என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல புழுவா இருக்கும், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புழு என்ன ஆகும்னா, இந்த குழவி மாதிரி ஆகணும்னு நினைச்சுட்டே இருக்குமா, அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குழவி மாதிரியே ஆயிடும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே பகவத் சிந்தனையிலேயே இருந்தோம்னா, கடைசியில நம்ம பகவான் கிட்ட போய் சேர்ந்துருவோம். அதுதான் இதனுடைய தாத்பரியமே. அதனால இந்த 24 குருக்களையும் வச்சுட்டுதான் நான் இவ்வளோ இவ்வளோ பற்றற்று சந்தோஷமா எந்த இதுலயும் இல்லாம நன்னா இருக்கேன். அதனால நீயும் அதே மாதிரி இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதூத முனிவர் வந்து ராஜாக்கு சொல்றாரு. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசு நிம்மதியோட அரண்மனைக்கு போறார். இதுதான் இந்த இதுல பாகவதத்துல எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இயற்கையிலேருந்தே நம்ம நிறைய கத்துக்கலாங்கிறத அவ்வளோ இதுவா சுகர் வந்து சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சதே ஏதோ சொல்லியிருக்கேன், தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமஸ்காரம்.